சவுதியில இருந்து பேசுறேன். சித்திக் மரைக்காரு, அத்தியாயம் அல்பகரா, அல்பகராவுல 30வது வசனம். மலக்குகளிடம் இறைவன், நான் பூமியில் எனது பிரதிநிதி ஆதமை படைக்கப் போகிறேன், ஆக்கப் போகிறேன் என கூறிய போது மலக்குகள் சுக்கூறுகிறார்கள், அந்த பூமியில் விஷமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடியவரையா நீ ஆக்கப் போகிறாய், படைக்கப் போகிறாய் என்று கூறுகிறார். நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் நன்கறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதுல ஒரு டவுட் அப்படின்னு சொன்னா, அப்படியானால் அல்லாஹ் படைக்குவதற்கு முன்னால் படைக்கப் போகும்போது மனிதர்களுடைய குண நலன்களை மலக்குகள் அறிந்திருந்தார்களா? இது டவுட். இது வந்து என்ன கேட்கிறான் கேட்டா, அல்லாஹ் வந்து ஆதம முதல் மனிதரை படைக்க நினைக்கிறான், நினைத்து என்ன செய்யறான், சும்மா வானவர்கள்ட்ட ஒரு தகவலை அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்கிறான், நான் இந்த பூமியில் வந்து ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன், ஒரு வழித்தோன்றலை ஒரு சமுதாயத்தை படைக்கப் போகிறேன் என்று சொல்கிறான். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி குழப்ப விளைவித்துக்கிட்டு வெட்டி கொண்டு சாகக்கூடிய ஆளுகளை நீ படைக்கப் போகிறாய் என்று அவங்க கேட்குறாங்க அப்படின்னு குரானில் இருக்குது. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், கேள்வி என்னன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து ஆதமை ஒரு ஆளை படைக்க போகிறேன்னு சொல்கிறான், அவங்க குழப்பம் விளைவிப்பாங்க அது செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. மலக்குமார்கள் உடனே முந்திக்கிட்டு அவங்களை படைச்சா வந்து நல்லா இருக்க மாட்டாங்களே மனுஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி இது தெரியும்? இதுதான் கேள்வி. மலக்குகள் வந்து அல்லாஹ் சொன்னது என்னென்னு கேட்டால், இனி ஜாயிருன் ஃபில்லருந்து ஹலீஃபா, பூமியில் ஒரு வழித்தோன்றலை ஒரு சமுதாயத்தை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவ்வளோதான் நல்லா சொன்னால், அப்படியா என்ன ஏது விவரத்து கேட்காம அப்படிலாம் படைச்சிடாத, அநியாயம் பண்ணுவாங்க, வெட்டிக்கிட்டு சாவுவாங்கன்னு அவங்க சொல்லுவாங்களா? சொன்னாங்கன்னு குரானில் இருக்குது. என்ன செய்யணும், காலு தஜாவுல் ஃபீஹா, இந்த பூமியில் நீ ஆக்கப் போகிறாயா, மை எஃப்சிது ஃபீஹா, அதில் குழப்பம் விளைவிக்கிறனை ஆக்கப் போகிறாயா, ஓ எஸ்விக்கு திமா, ரத்தத்தை ஓட்டக்கூடியவனை நீ வந்து படைக்கப் போகிறாயா என்று கேட்குறாங்க. இவருடைய கேள்வி என்னென்று கேட்டால், சித்திக்கு மறைக்காத சவுதியிலேருந்து கேட்குற கேள்வி என்னென்று கேட்டால், இது எப்படி மாணவர்களுக்கு அல்லாஹ் சொல்லாமல் தெரியுங்கிறது. அந்த கேள்விக்குள்ளே பதில் அடங்கியிருக்கு. அல்லாஹ் சொல்லாமல் தெரியாதுல, அவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல, அல்லாஹ் சொன்னான்னு வச்சுக்கிறேங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்ல மாட்டான், விளங்கிக்கிறேன். சிலதை மாணவர்கள் அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா அதையும் அல்லாதான் சொல்லி கொடுத்துருக்கிறான். ஷார்ட்டாக இது இதுலேருந்து எது விளங்கிக்கிறேன்னு, அவங்க கேள்வி கேட்டதுலேருந்து என்ன விளங்கணும்னு கேட்டால், இந்த விஷயத்தையும் சேர்த்து தான் நல்லா சொன்னான். ஏன்னு கேட்டால், அதே மலக்குகள் பின்னாடி சொல்கிறாங்க, லா இல்மலனா இல்லாமல் அல்லம் தனா, இறைவா நீ கற்றுக் கொடுத்ததை தருவிற, அது நீங்கள் சொன்ன வசனத்துக்கு அடுத்த வசனம், 2வது அத்தியாயத்தில் 33வது வசனம். அதில் என்ன மாணவர்கள் சொல்கிறாங்க, லா சுபஹானக, இல்லை அயில்மரனா இல்லாமல் அல்லம் தனா, இறைவா நீ எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து அதான் எங்களுக்கு தெரியும், நாங்களாவே கேட்டோம், நீ சொல்லி தந்ததை தவிர எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மலக்குமார்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் சொல்லி கொடுத்து கேட்டாங்களே தவிர ஊகம் பண்ணி அதிக பிரசங்கித்தனமாக கேட்க மாட்டார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்கிறான், மலக்குகளை பற்றி, லா எஸ்பி குணகு பில் கவுலி, அல்லாஹுக்கு முந்தி பேச மாட்டார்கள், முந்தி கொண்டு பேச மாட்டார்கள், ஒகும்பி அம்ரிஹி யாமலும், அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படிதான் செயல்படுவார்கள் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் கட்டளையிடப்பட்டதை மீறவே மாட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொன்னது தான் செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு முந்திக்கிட்டு போய் செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கணும், இந்த மலக்குமார்கள் கேட்டதில் இருந்து நம்ம விளங்க வேண்டும். மலக்குமார்கள் சொந்தமா சொல்ல மாட்டார்கள் ஒரு பேசிக் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை சொன்னார்கள், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானே, ஒரு கலீஃபாவை படைக்க போகிறேன், இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன இருப்பாங்க தான், இருந்தாலும் நான் படைக்க போகிறேன் நல்லா சொல்கிறான், அப்படியாலே நீ படைக்கிறேன்னு அவங்க கேட்குறாங்க. இப்படி சொல்லாமல் இது கேட்க முடியாது, நீங்கள் கேள்வி கேட்டது பதில் இருக்குது. அப்போ மலக்குமார்கள் கேட்டதுலேருந்து நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், அந்த மலக்குமார்களுக்கு இதை பற்றியும் நல்லா சொல்லி இருக்கிறான், அதை சிந்திச்சு வழங்கலாம். அடுத்து அவங்க இப்போ கடைசியாக பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இறைவா நாங்களாகவா சொன்னோம், லா இல்மலனா இல்லாமல் அல்லம் தனா, நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லையே. அப்போ மாணவர்கள் அந்த கேள்வி கேட்டது எதுதான், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது தான். அல்லாஹ் சொல்லும் போதே கலீஃபாவை படைக்கிறேன்னு மட்டும் சொல்லாமல், கலீஃபாவை படைக்க போகிறேன், கொஞ்சம் முன்ன இருப்பாங்க, கொஞ்சம் குழப்பமெல்லாம் பண்ணுவாங்க தான், இருந்தாலும் நான் படைக்க போகிறேன் அப்படிங்கும்பொழுது தான் பட எப்படியா இல்லை அப்படி செய்வான்னு நினச்சிக்கிட்டு இருக்கல, படைக்கிறேன் நீ குழப்பம் விளைவிப்பான்னு நீ தான் சொல்கிற, பிறகு எதுக்கு படைக்கிறேன்னு இப்போ தான் கேட்க முடியும், இப்படி சொல்லாமல் கேட்க முடியாது. அப்போ ரெண்டு பேரும் தான், அல்லாஹ் சொல்லி இவங்க கேட்டாங்களா, சொல்லாமல் கேட்டாங்களா? சொல்லாமல் கேட்டாங்கன்னா மலக்குகளை பற்றிய நம்பிக்கைக்கு அது மாற்றம், மலக்குகளுக்கு அந்த மாதிரி ஊகிச்சு சொல்ல முடியாது. அவங்க என்னென்ன செய்வாங்க, மனிதன் படைக்கவே இல்லை, படைக்கப்படாத ஒரு இனம் இன்னதெல்லாம் செய்யும்னு சொல்லி யாராலையும் சொல்ல இயலாது.
நம்மளே அந்த இடத்துல உட்காந்து சொல்ல முடியாது. அல்லாஹ் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தால்தான் சொல்ல முடியும். அப்ப அல்லாஹ் அறிவித்து கொடுத்தால்தான் சொல்ல முடியுமான ஒரு கேள்வியை கேட்டார்கள்னு சொன்னா, அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததனால் கேட்டார்கள் என்றுதான் விளங்கணும். ஒரு குழப்பமும் கிடையாது. அவங்களும் வாக்கு மூலமா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? லா இல்மலனா இல்லாம அல்லம் தனா சொல்லிட்டாங்க.